ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிதா கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரோட்டு கடை மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு பட்டாணியை 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நம்ம ஊற வச்ச பட்டாணியை எடுத்து போட்டுட்டு 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதை மூடி வச்சுட்டு 30 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 4 விசில் வர்ற வரைக்கும் வச்சுக்கோங்க. 30 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி. இதை மூடி வச்சுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டேன், இந்த மாதிரியே நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சேனா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்காங்க. கடுகு நல்லா பொரிஞ்சேனா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம்ல பட்டாணி, அதை இதில் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த தண்ணியை கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கோங்க. இது லைட்டாக கலந்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி திக்கானேன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம மசாலா சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.